ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோஷாப் டியூட்டோரியலில் நம்ம பிஸ்னஸ் கார்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்காக ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். வித் வந்து 3.5 இன்ச்சஸ், ஹைட் 2 இன்ச்சஸ், ரெசல்யூஷன் 300, கலர் மோட் CMYK கலர் மோட், பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது ஃபோர்க்ரவுண்ட் கலரை பிளாக்காக வச்சுட்டு ஆல்ட் டிலீட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லேயர் வந்து பிளாக் கலரில் ஃபில் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வியூவில் போய் நியூ கைடு செலக்ட் பண்ணிக்கோங்க. 50% ஹரிசாண்டல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து எகெயின் வியூ, நியூ கைடு, 25% வெர்டிக்கல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது எகெயின் வியூ, நியூ கைடு, 50% வெர்டிக்கல் கொடுத்துருங்க. அடுத்தது எகெயின் வியூ, நியூ கைடு, 75% வெர்டிக்கல் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற ரெக்டாங்கிள் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பென் டூலில் இருக்கிற ஆட் ஆங்கர் பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மூணு லைன்லேயும் இங்கே சென்ட்ரலில் நம்ம பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை கீழே மெதுவாக ட்ராக் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த தேர்ட் பாயிண்ட்டையும் மெதுவாக கீழே ட்ராக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். அடுத்தது இங்கே பாத்தில் போய் இங்கே பாத் நேம் கொடுத்துக்கோங்க. மேக் செலக்ஷன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் எடிட், ஃபில், ஏதாவது ஒரு கலர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே எடிட், ஸ்ட்ரோக் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கலர் வந்து நான் ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே 5 பிக்சல் வித் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போது இங்கே லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் போய் டீசெலக்ட் கொடுத்துக்கலாம். அடுத்தது வியூ போய் கிளியர் கைடுன்னு கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போது நம்ம பிஸ்னஸ் கார்டோட பேக்ரவுண்ட் ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம இதில் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கிற கஸ்டம் ஷேப் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போய் ஷேப்பில் பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் ஷேப் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே நம்ம இதை ட்ரா பண்ணலாம். நெக்ஸ்ட் இங்கே பாத்தில் போய் இங்கே மேக் செலக்ஷன் கொடுங்க. நெக்ஸ்ட்டு எடிட், ஃபில், கலர், நான் இந்த க்ரீன் கலரே செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எகெயின் லேயரில் போய் Ctrl+J ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதோட காப்பி லேயர் வரும். இதை ஜஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணி இந்த தம்ப்நெயிலில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லேயர் உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும். எடிட், ஃபில், இங்கே கலரில் போய் கொஞ்சம் டார்க் ஆர் லைட் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ செலக்ட் போய் டீசெலக்ட் கொடுத்துக்கலாம். இப்போது ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணுங்கள். டைப் டூவில் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து இதில் டைப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாருங்கள், ஏரியல் ஃபான்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன், போல்டுன்னு செலக்ட் பண்ணியிருக்கேன், பாயிண்ட் வந்து 10 பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம கம்பெனி நேம் டைப் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா எகெயின் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணுங்கள்.
டைப் டூவில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் 8 பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் கலர் வந்து நான் இந்த க்ரீன் கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே நீங்கள் ஃபுல் நேம் டைப் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் ஃபாண்ட் கலரை மாற்றிக்கிறேன், ஒயிட் மாற்றிட்டு இங்கே ஜாப் டைட்டில் டைப் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கீழே இருக்கிற ஏரியாவில் நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக எகெயின் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே டைப் டூவில் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் கலர் வந்து நான் பிளாக் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் வந்து ஃபோன் நம்பர், நெக்ஸ்ட் வந்து ஃபேக்ஸ், அடுத்தது வந்து நீங்கள் இமெயில் டைப் பண்ணிக்கலாம், அடுத்தது வந்து வெப் அட்ரஸ். இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல உங்கள் லோகோ ஆட் பண்ண முடியும். நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். கஸ்டம் ஷேப் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இந்த ஷேப் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். எடிட், ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம், எங்கே வேணுமோ அங்கே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது இங்கே பாத்தில் போய் இந்த ஒர்க் பாத் செலக்ட் பண்ணி மேக் செலக்ஷன் கொடுங்க. எடிட், ஃபில், நான் பிளாக் கலரில் ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எடிட், ஸ்ட்ரோக். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 பிக்சல் செலக்ட் பண்ணிவிட்டு கலர் வந்து ஒயிட் கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ செலக்ட் போய் டீசெலக்ட் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் பிஸ்னஸ் கார்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லா லேயரையும் செலக்ட் பண்ணி மர்ஜ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நீட்டாக நம்ம பிஸ்னஸ் கார்டு க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோஷாப் டியூட்டோரியலில் பிஸ்னஸ் கார்டு எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பார்த்தோம். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.